விவாகரத்து தொடர்பாக தவறான வதந்திகளை பரப்பிய யூடியூப் சேனல்கள் மீது மானநஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நடிகை சமந்தா. தனது திருமண வாழ்க்கை குறித்து தவறாக பேசிய வழக்கறிஞர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை பாயுமா? திரைப்படங்களில் ஒன்றாக நடித்து காதலில் விழுந்த சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் கடந்த 2017 அக்டோபர் 7 திருமணம் செய்து கொண்டனர். கோவாவில் இவர்களின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்து மத முறைப்படியும் கிறிஸ்தவ மத முறைப்படியும் நாக சைத்தன்யா சமந்தா திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் சமந்தா கதாநாயகியாக நடித்து வந்தார். சமீபத்தில் இவரது நடிப்பில் தி ஃபேமிலி மேன் 2 என்ற வெப் தொடர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதற்கிடையே சமந்தா கடந்த ஜூலை மாதம் தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது பெயரை எஸ் என மாற்றியதில் இருந்து அவர் நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்யவிருப்பதாக தகவல்கள் பலம் வந்தன. ஆனால் இது குறித்து வெறும் இது முடிந்துவிடும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் தாங்கள் இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். இதைத் தொடர்ந்து இவர்கள் பிரிவுக்கு காரணமாக சமந்தாவை குற்றம் சாட்டி பல செய்திகள் இணையத்தில் வலம் வந்தன. சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவருமே தங்களுடைய விவாகரத்து குறித்தும் என்ன பிரச்சனை காரணமாக பிரிகிறோம் என்பது குறித்தும் தெரிவிக்காத நிலையில் பல்வேறு வதந்திகள் பரவத் தொடங்கின. சமீபத்தில் கூட சமந்தா தன்னுடைய ஸ்டைலிஸ்ட் பிரீத்தமுடன் காட்டிய நெருக்கம்தான் இவர்களின் விவாகரத்திற்கு காரணம் என சில வதந்திகள் தீயாக பரவியது. பின்னர் பிரீத்தம் சமந்தா தன்னுடைய சகோதரி போன்றவர் என கூறி இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சில யூடியூப் சேனல்களில் பிரபலங்கள் பங்கேற்ற நேர்காணலில் சமந்தா வாடகைத்தாய் மூலமாக குழந்தைகளை பெற விரும்பினார் என்றும் தைரியமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட்டதாகவும் ஆதாரமற்ற தகவல்களை பேசி வந்தனர். சமந்தா தவறு செய்கிறார், சமந்தாவின் விவாகரத்துக்கு என்ன காரணம் என்பது போன்ற விவாதங்களை முன்வைத்தனர். சில யூடியூப் சேனல்கள் சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா பிரிந்ததற்கு யூகங்கள் அடிப்படையில் சில காரணங்களை கூறினர். இதுபோன்ற வதந்திகளால் எரிச்சலடைந்த சமந்தா தன்னை பற்றி அவதூறு செய்திகளை பரப்பியதாக சுமன் டிவி, தெலுங்கு பாப்புலர் டிவி உள்ளிட்ட சில யூடியூப் சேனல்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதோடு வெங்கட்ராவ் என்கின்ற வழக்கறிஞர் சமந்தாவின் திருமண வாழ்க்கை குறித்தும் மற்ற ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் தவறாக பேசியதாக கூறி அவர் மீதும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை புகட்பள்ளி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.